நாம் தமிழர் கட்சியில உண்மையிலேயே தெலுங்கர்களுக்கு எதிராக தான் அங்க வந்து வேலை பாக்குறாங்களா, இல்ல தெலுங்கர்னாலே உங்களுக்கு பிடிக்காதா, என்னெல்லாம் உங்கள்ட்ட பேசுவாங்க? மன அண்ணன் சீமானி ஆதரிச்சால எந்தக்கண்டே இக்கட உண்டே அருந்தது எல்லோ வேற ஜாத்துல உண்டே மனவள்ள அந்திருக்கி அந்தா எலெக்ஷன்லன்னு கேட்டி மணக்கான மணல் நீ நிலுப்ப பெட்டி மணல் நீ மெயின் ஸ்ட்ரீம் லோக்கல தீனி வச்சு மணல் நீ தேர்தல் கணக்கான நாம் தமிழர் கட்சி வந்து ஆட்சிக்கு வந்துட்டா வந்து தெலுங்கர்களுக்கு வந்து ஒரு ஆபத்தான கட்சியா மாறிடும், தெலுங்கர்களை வந்து அடிச்சு துரத்துவாங்க, இனவரி ரீதியா வந்து பாப்பாங்க எல்லாம் சொல்றாங்களே, இந்த கருத்தை நீங்க ஏத்துக்கிறீங்க? தெலுங்கு மொழி பேசுகிற குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். தேர்தல்ல தேர்தல் காலத்தில் நாங்கள் போட்டியிட்டு இருக்கிறோம், சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு இருக்கிறோம், நாடாளுமன்ற உறுப்பினர்களாக நாங்கள் போட்டியிட்டு இருக்கிறோம். நாம் தமிழர் கட்சியில உள்ளவங்க இல்ல நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க யாரும் உங்களை வந்து யாராச்சும் வந்து வந்தேறி நீங்க வந்து ஆந்திரால இருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட கேட்டிருக்காங்களா, இல்ல அப்படிதான் உங்கள்ட்ட பழகுறாங்களா, அப்படி உங்களுக்கு எதுவும் நடந்திருக்கா, இல்ல அப்படி உங்களை பாக்குறாங்களா, எப்படி உங்களை பாக்குறாங்க? இந்த தெலுங்கர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை ஏன் ஆதரிக்கணும்? நகரம்பாய் சுரவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் கரிகாலன் அவர்களை சந்தித்து சீமான் அருந்ததியர் குறித்து பேசுறது பேச போறோம். ஐயா வணக்கம். நகரம்பாய் நேயர்களுக்கு வணக்கம். ஐயா, இப்ப உங்கள்ட்ட தான் வந்து நான் வந்து இந்த கேள்வியை கேட்கணும். ஏன்னா வந்து நாம் தமிழர் கட்சினாலே வந்து அது வந்து தெலுங்கர்களுக்கு எதிரான கட்சி, பிற மொழியினருக்கு எதிரான கட்சின்னு தான் எல்லாரும் பேசுவாங்க. நீங்க ஒரு தெலுங்கரா மாநில கொள்கை பரப்பு செயலாளராக வந்து சீமான் வந்து உங்களை நியமிச்சிருக்காரு. நாம் தமிழர் கட்சியில் உண்மையிலேயே தெலுங்கர்களுக்கு எதிராக தான் அங்கே வந்து வேலை பார்க்குறாங்களா, இல்லை தெலுங்கர்னாலே உங்களுக்கு பிடிக்காதா, என்னெல்லாம் உங்கள்கிட்ட பேசுவாங்க? இது நாம் தமிழர் கட்சிங்கிறது வெறுமனே மனிதர்களுக்கான அரசியல் செய்கிற கட்சி மட்டும் இல்லை, மாறாக இங்கு இருக்கிற அனைத்து உயிர்களுக்கான அரசியலை தெற்காசிய பிராந்தியத்தில் ஒரு கட்சி பேசுகிறது என்றால் அது எங்கள் அண்ணன் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி தான். இந்த கட்சி தான் இங்கு இந்த பூமி பந்தில் வாழ்கிற மனிதர்கள் அல்லாத உயிர்களுக்கான அரசியலை ஒரு இந்திய பெருநிலத்தில் ஒரு கட்சி பேசுகிறது என்றால், உயிர்மை நேயம் பேசுகிறது என்றால், அது எங்கள் அண்ணன் எங்கள் உயிர் அண்ணன் சீமான் அவர்கள் வழிநடத்துகிற நாம் தமிழர் கட்சி தான் அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பேசுது. அப்படி அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பேசுகிற ஒரு கட்சி, அதன் தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள் சக உயிரினமாக இருக்கிற மனிதனை மொழி இன பாகுபாடு பார்ப்பார் என்று சொல்வது வெட்கக்கேடானது. ஏனென்றால் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் அனைத்து சமூக மக்களையும் ஒருங்கிணைத்த ஒரு தமிழ் தேசிய அரசியலைத்தான் நடத்த விரும்புறாங்க, தமிழ் தேசிய அரசை நிறுவத்தான் விரும்புறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லா சமூக மக்களின் ஆதரவையும் தமிழ் தேசிய அரசியலுக்கு அதன் வெற்றிக்கு பெற வேண்டிய அவசியம் இருக்கிறதுங்கிறது எங்க அண்ணனுக்கு தெரியும். குறிப்பா நான்தான் ஒரு பிறப்பால் ஒரு தெலுங்கு மொழி குடும்பத்துல பிறந்தவன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, ரெண்டு நாளா இந்த திராவிட ஊடகங்கள் வேண்டுமென்றே ஒரு அவதூறை பரப்புகிறது எங்கள் அண்ணன் சீமான் மீது. நான் பேசுகிற மொழியை பேசுகிற தெலுங்கை பேசுகிற எங்கள் சகோதரர்கள் அருந்ததியர்களை தவறாக பேசிவிட்டார் சீமான் என்று தெருவெங்கும் வீண் வதந்திகளை கிளப்பி வருகிறது இந்த திராவிட ஊடகங்கள். இந்த திராவிட ஊடகங்களுக்கு ஒத்திசைவாக சில சகோதரர்கள் ஐயா சுப்பாராவ் அவர்களும் மரியாதைக்குரிய அண்ணன் மகேஷ் அவர்களும் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏன்னா திமுகவால நேரடியா எங்கள்கிட்ட மோதவே முடியாது, தத்துவ ரீதியா தர்க்கம் செய்து சீமானையும் சீமானின் தத்துவத்தையும் வெல்ல முடியாததுனால இங்கு வாழ்கிற சகோதர சமூக மக்களாக இருக்கிற அருந்ததிய சமூக மக்களை எங்களுக்கு எதிராக திருப்புகிற வேலையை இந்த திமுக செய்து அதுக்கு கங்காணி வேலை பார்க்கிற புரோக்கர் வேலை பார்க்கிற சில அமைப்புகள் எங்களுக்கு எதிரா எங்கள் அண்ணன் சீமானுக்கு எதிராக செயல்படுறாங்க. ஒருபோதும் எங்கள் கட்சியில் தெலுங்கர் தமிழர் என்ற பாகுபாடு கிடையாது. ஏன்னா இந்த கட்சி உயிர்மை நேயம் போற்றுகிற கட்சி. இது பிரபாகரன் வழிவந்த எங்கள் உயிர் அண்ணன் சீமான் உயிர்மை நேயம் போற்றுகிற அரசியலை முன்னெடுக்கிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா, எங்கள் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் தன்னுடைய விடுதலை புலிகள் இயக்கத்திலேயே சிங்களவர்களை பங்கு பெற செய்தார். ஏனென்றால் ஒரு தேசிய இன விடுதலை பெற வேண்டும் என்றால் சகோதர இனங்களாக இருக்கிற அனைத்து சமூக மக்களையும் ஒருங்கிணைத்து தேசிய இன விடுதலையை பெற வேண்டும் என்கிற புரிதல் எங்கள் தலைவருக்கு இருந்தது. எங்கள் தலைவரை போலவே எங்கள் அண்ணன் சீமானுக்கும் இருக்கிறது. இருந்ததனால்தான் புறக்கணிக்கப்பட்டதிலும் புறக்கணிக்கப்பட்ட சமூக மக்களாக இருக்கிற எங்களை, தெலுங்கு பேசும் மக்களாக இருக்கிற எங்களை, தமிழர் நிலத்தில் தமிழ்நாட்டில் எங்கள் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளரா என்னை நியமிச்சிருக்கிறாங்க எங்க அண்ணன். என்னை மட்டுமல்ல, நான் இப்ப தெரிஞ்ச பிள்ளையா இருக்கிறேன், இன்னும் எண்ணற்ற தோழர்கள் தெலுங்கு பேசுறவங்க அருந்ததிய சமூக மக்களினுடைய பிரதிநிதிகள் அண்ணன் தம்பிகள் இந்த கட்சியில மாவட்ட செயலாளராக இருக்கிறாங்க,
ஒன்றிய செயலாளராக இருக்கிறாங்க, மாவட்ட பிரதிநிதிகளாக இருக்கிறாங்க, எண்ணற்ற பொறுப்புகளில் அருந்ததிய சமூக மக்கள் எங்கள் கட்சியில இருக்கிறாங்க. இது வேண்டுமென்றே ஈரோடு இடைத்தேர்தலுக்காக, ஈரோடு இடைத்தேர்தலில் கொல்லைப்புற வழியாக வெற்றியை பெற்றுவிடலாம் என்று திமுக கருதி கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கிற அருந்ததிய சமூக மக்கள் பெரும்பான்மையா இருக்கிறவங்க எங்கள் அண்ணன் சீமானுக்கு ஆதரவா களத்தில் இறங்கி வேலை செய்யறாங்க. அவர்கள் எங்கள் அண்ணனுக்கு ஓட்டு போட்டுருவாங்க, நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்க, எங்கள் தங்கை மேனகா நவநீதனை வெற்றி பெற செய்து விடுவார்கள் என்கிற பயத்தினால் வெறும் வெற்று வதந்தியை திராவிட ஒட்டுண்ணிகளை வைத்துக் கொண்டு, அந்த சாதி சங்கங்களை வைத்துக் கொண்டு எங்கள் அண்ணன் சீமானுக்கு எதிராக பரப்புகிற விஷம பிரச்சாரம் ஒருபோதும் வெல்லாது. எங்கள் தலைவன் சீமான் இங்கு வாழ்கிற தெலுங்கு மொழி பேசுகிற சமூக மக்களாக இருக்கிற எங்கள் உயிர் தொப்புள் கொடி உறவுகளான அருந்ததியர்கள் எதிராக ஒருபோதும் பேச மாட்டார், பேசியதும் இல்லை. இப்ப நாம் தமிழர் கட்சினாலே வந்து தெலுங்கர்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு சொல்லிதான் பெருமளவுல பரப்புரை பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நாம் தமிழர் கட்சியில உள்ளவங்க இல்ல நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க யாரும் உங்களை வந்து யாராச்சும் வந்து வந்தேறி நீங்க வந்து ஆந்திராலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட கேட்டிருக்காங்களா, இல்லை அப்படிதான் உங்கள்ட்ட பழகிறாங்களா? ஏன்னா வெளியில பார்க்கும்போது நாம் தமிழ் கட்சியை சார்ந்தவங்க வந்து தெலுங்கர்களை வந்து வந்தேறி ஆந்திராலேருந்து வந்தவங்கன்னு சொல்லி தான் வந்து இணையத்துல எல்லாம் எழுதுவாங்க. அப்படி உங்களுக்கு எதுவும் நடந்திருக்கா, இல்லை அப்படி உங்களை பாக்குறாங்களா, எப்படி உங்களை பாக்குறாங்க? இல்ல, ஒருபோதும் இல்ல. இது ஒருபோதும் எங்க கட்சியில என்னை ஒரு மாற்று இனத்தில் பிறந்தவனாக ஒரு நிமிடம் கூட பார்க்க மாட்டாங்க, ஒரு நிமிடம் கூட. எங்கள் அண்ணன் இல்ல, எங்க கட்சியில இருக்கிற எங்கள் கட்சியினுடைய தத்துவத்தை முழுவதும் உள்வாங்கிய எந்த தம்பியும் அண்ணனும் எங்களை பிரமொழியாளர்களாக பார்த்ததே இல்லை. எங்களை அவர்கள் சொந்த சகோதரர்களாக, இந்த மண்ணின் விடுதலைக்காக, தமிழ் தேசிய இனத்தின் எழுச்சிக்காக அதன் பயணத்தில் நாங்களும் பங்கு பெறுவதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு எங்களை உச்சி முகர்ந்து ஆராதிக்கிறவர்கள்தான் நாம் தமிழர் கட்சியினுடைய கடைநிலை தொண்டன் கூட எங்களை ஒரு இடத்திலும் தெலுங்கு மொழி பேசுகிற பையன் என்னை பார்த்ததே இல்லை. எங்கள் உயிர் அண்ணன், எங்கள் அண்ணன் சீமான், என்னுடைய திருமணத்தை அண்ணன் தான் நடத்தி வச்சாங்க. என்னுடைய திருமணத்தில் தலைமை தாங்கி உரை நிகழ்த்திய போது என் அண்ணன், என் உயிர் அண்ணன் சீமான் எனக்கு வாழ்த்து செய்தியா சொன்னது, அதை அப்படியே உங்ககிட்ட பதிவு பண்றேன். என் தம்பி கரிகாலன் வாகனம் ஓட்டுனார்னா தாயின் கருவறையில் இருக்கும் உணர்வை நான் பெறுவேன்னு என்னுடைய திருமணத்துல எனக்கு வாழ்த்துரை சொல்லும் போது எங்கள் தெலுங்கு மொழி பேசுகிற என்னுடைய சகோதர உறவுகள் நிறைந்திருந்த அரங்கத்துல தன்னை தம்பியாக ஏற்றுக்கொண்டு தாயின் கருவறையில் இருக்கும் உணர்வை, என் தம்பி வண்டி ஓட்டுவான், நான் உட்கார்ந்துகிட்டு வருவேன், அப்ப எனக்கு எந்த ஒரு பதட்டமும் பயமும் இருக்காது, அவ்வளவு ஒரு நிம்மதியா நான் பயணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தெலுங்கனாக பிறந்த என்னை ஒரு சாரதியாக, ஒரு சகோதரனாக ஏற்றுக்கொண்ட தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள், நாங்கள் உண்ணும் உணவில் சருபாதிகள், என் தட்டுல வந்துட்டு உணவு இருந்துச்சுன்னா எதை வேணாலும் பகிர்ந்து கொள்வார் எங்கள் அண்ணன். அவர் சாப்பிட்றத எங்களுக்கு கொடுப்பாரு, நான் சாப்பிட்றத அவர் பகிர்ந்து கொள்ளுவாரு. அப்பேற்பட்ட ஒரு ஜனநாயகவாதி இந்த தமிழ் சமூகத்தில் இனி பிறந்தால்தான் அவர்தான் அனைத்து சமூக ஓர்மையை பேசுகிற தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள்தான். என்னை எந்த இடத்திலும் எங்கள் கட்சியினுடைய கடைநிலை தோழர்கள் கூட, எங்கள் கட்சியின் கடைநிலை தோழர்கள் கூட எங்களை தெலுங்கு மொழி பேசுகிறவர்களாக, பிறமொழி சகோதரர்களாக எங்களை பாவிப்பதே இல்லை. சொந்த சகோதரர்களைப் போல எங்களிடத்திலே பழகுகிறார்கள், அன்பு பாராட்டுகிறார்கள். குறிப்பா தமிழர்களை விட எங்களைத்தான் அவர்கள் பாராட்டுகிறார்கள், எங்களை தான் கொண்டாடுகிறார்கள். அப்பேற்பட்ட நேர்மையான இனம் தமிழ் இனம். அந்த நேர்மையான இனத்தின் தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள், இது திராவிட திருடர்களால் கட்டமைக்கப்படுகிற ஒரு வெற்று வதந்தி. ஒருபோதும் எங்கள் கட்சியும் எங்கள் அண்ணன் சீமானும் இங்கு வாழ்கிற தெலுங்கு மொழி சமூக மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, இது சத்தியம். இப்ப இன்னொரு கருத்து எப்படின்னா வந்து, இப்ப பாஜக ஆட்சிக்கு வந்தா வந்து இஸ்லாமியர்கள் வந்து இந்தியாவில் வாழ முடியாது, பெரிய ஆபத்து அமைஞ்சிரும், பாஜக மூல வந்து ஒரு முஸ்லீமுக்கு வந்து இஸ்லாமியருக்கு வந்து பெரிய ஒரு ஆபத்தான கட்சியாக பார்க்கப்படுது. அதுபோல் நாம் தமிழர் கட்சி வந்து ஆட்சிக்கு வந்துட்டால் வந்து தெலுங்கர்கள், குறிப்பாக தெலுங்கர்கள் தான் சொல்கிறாங்க, தெலுங்கர்களுக்கு வந்து ஒரு ஆபத்தான கட்சியாக மாறிடும், தெலுங்கர்களை வந்து அடித்து துரத்துவாங்க, இனவரி ரீதியாக வந்து பார்ப்பாங்கலாம் சொல்கிறாங்களே, இந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா, எப்படி பார்க்குறீங்க இந்த கருத்தை? இதை முற்று முழுதும் நான் புறக்கணிக்கிறேன். ஏற்கனவே முதல்ல உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சிங்கிறது உயிர்மை நேயம் பேசுகிற கட்சி. இவங்க சும்மா வெற்று வதந்தி, இது வந்து திராவிட ஊடகங்களால் பரப்பப்படுகிற வெற்று வதந்தி. இங்கு இருக்கிற தெலுங்கு மொழி பேசுகிற சகோதர சமூக மக்களிடத்திலே ஒரு அச்சத்தை உருவாக்கி அதை தனக்கான ஓட்டு வங்கியாக மாற்றிக்கொள்ளுகிற யுக்தி அது.
எங்கள் அண்ணன் சீமானுக்கு எதிராக பரப்பப்படுகிற வெற்று விமர்சனம் தானே ஒழிஞ்சு அந்த விமர்சனத்தில் எந்த உண்மையும் இல்ல. பாரதிய ஜனதா கட்சி அப்படி அதற்கான ஒரு அஜெண்டா அதுக்கு இருக்கலாம், அதுக்கு இருக்கலாம், ஆனால் நாங்க அப்படி கிடையாது. என் தலைவன் சீமான் அப்படி அல்ல. எங்கள் கட்சியில நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எண்ணற்ற தெலுங்கு மொழி பேசுகிற மக்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிற கட்சி எங்கள் கட்சி, எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள். சற்றேற குறைய 11 பேருக்கு இந்த திமுக அதிமுக செய்யாததை எங்கள் தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள் தெலுங்கு மொழி பேசுகிற குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். தேர்தல்ல, தேர்தல் காலத்தில் நாங்கள் போட்டியிட்டு இருக்கிறோம், சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு இருக்கிறோம், நாடாளுமன்ற உறுப்பினர்களாக நாங்கள் போட்டியிட்டு இருக்கிறோம். அப்பேற்பட்ட வரலாற்று வாய்ப்பை கொடுக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. தெலுங்கர்கள், அதிலும் குறிப்பாக தமிழ் சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்ட சமூகமாக இருக்கிற நாவிதர்கள், மருத்துவர்கள், குயவர்கள், அதே போல தெலுங்கு சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களிலும் புணக்கரிக்கப்பட்டவர்களான நாங்கள், அதாவது இந்த தேசத்துல மனித மலத்தை அள்ளுகிற எங்களுக்காக தெருவெங்கும் களத்தில் நின்று பேசிக்கொண்டு நாங்கள் படும் துன்ப துயரங்களை தமிழகத்தின் தெருக்கள் எங்கும் பேசுகிற தலைவன் தான் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள். எங்களுக்கு தேர்தல் களத்துல, மெயின் ஸ்ட்ரீம் அந்த தேர்தல் களத்தில் போட்டியிடுகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தார். அருந்ததிய சமூக மக்களுடைய பிரதிநிதிகளை தேர்தல் களத்துக்கு அழைத்துக்கிட்டு வந்தாரு, எங்க அண்ணன் நிக்க வச்சு தேர்தல் களத்துல போட்டியிட செய்தார். ஆனால் இந்த திராவிட ஒட்டுண்ணிகள் திமுக இடத்துல இவங்க கேள்வி கேட்கணும், ஏதாவது ஒரு இடத்துல அருந்ததிய சமூக மக்களுக்கு, இன்னவர் அடித்தட்டு மக்களுக்கு திமுக வாய்ப்பு கொடுத்திருக்கா? திமுகவோ அதிமுகவோ வாய்ப்பு கொடுத்திருக்கா? ஒருபோதும் கொடுக்காது. ஆனால் அதிலும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அடித்தட்டு மக்களுக்கு எந்த இடத்திலும் வாய்ப்பை கொடுக்காது. எங்கள் தலைவன் சீமான் தான். யாரை நீங்கள் அருந்ததியர்களுக்கு எதிரானவர்கள் என்று 2-3 நாள்களாக வெற்று பிரச்சாரத்தை, விஷம பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்கிறீர்களோ, எந்த தலைவனுக்கு எதிராக மேற்கொண்டு இருக்கிறீர்களோ, அந்த தலைவன் சீமான் தான் எங்களை தேர்தல் களத்திற்கு அழைத்து வந்தார். நீங்க என்ன பண்ணுவீங்க? ஊரு சேரிய ஒதுக்கும், சேரி எங்களை ஒதுக்கும், எங்களுக்குள்ள பண்ணி மேய்க்கிறவன் நீ சேரிக்குள்ள வராதன்னு எங்களை புறக்கணிச்சு ஒரு சமூகம், மதிப்புமிக்க தமிழ் தாய்க்குடியில் பிறந்த மரியாதைக்குரிய ஒரு சமூகம் எங்களை வந்துட்டு நீ சேரிக்குள்ள வராதன்னு சொன்னுச்சு, எங்களை புறக்கணிச்சுச்சு, எங்களை கேள்வி கேட்டுச்சு, நீ தோட்டி பைய தொம்ப பைய வெள்ள போடான்னு எங்களை சொன்னுச்சு. ஆனால் மதிப்புமிக்க என் தலைவன் சீமான் தான் அருந்ததிய சமூகத்தில் பிறந்த எங்களை எல்லாம் தேர்தல் காலத்திற்கு அழைத்து வந்தவர், சட்டமன்ற உறுப்பினராக நிற்க வாய்ப்பு கொடுத்தவர், நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேர்தல் களம் காண வாய்ப்பு கொடுத்தவர், ஒன்றிய குழு உறுப்பினர்களாக களத்தில் நிற்க வாய்ப்பு கொடுத்தவர், மாவட்ட குழு உறுப்பினர்களாக தேர்தல் களத்தில் நிற்க வாய்ப்பு கொடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி. இந்த வரலாற்று உண்மையை புரியாத மடையர்கள் எங்கள் அண்ணன் சீமானை தவறாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அருந்ததிய சமூக மக்கள் உள்ளிட்ட தெலுங்கு பேசும் மக்கள் அனைவரும் என் தலைவன் சீமானோடு நாங்கள் அணிவகுத்து நிற்போம். எதுக்குன்னா, அந்த வரலாற்று தலைவன் தான், மனித மலக்குழிகளுக்குள் நாங்கள் விழுந்து சாகுறோம் என்று எங்களுக்காக தெருவெங்கும் பேசுகிறவன் எங்கள் அண்ணன் சீமான் தான். அந்த வரலாற்று தலைவனை அருந்ததியர்களிடமிருந்து அந்நியப்படுத்தி விடலாம் என்று நீங்கள் கனவு காணாதீர்கள். அருந்ததிய இளைஞர்கள், படிப்பவர்கள், பண்பாளர்கள் என் தலைவன் சீமான் பின்னால் அணிவகுப்பார்கள். அதன் ஒரு பதம் தான் தெலுங்கு மொழி பேசுகிற நான் என் தலைவன் சீமானோடு நிற்பது. இங்கு வா, இக்கட உண்டே அருந்ததிய மன அக்காலு செல்லோல்ல அந்திரிக்கே நான் சொத்தானு அந்திருமே மன அண்ண சீமான் நீ மன மணல் நீ பூஜிச்சாளா எந்துக்கண்டே மனோ பீல குண்டலத்த படையமு படி தொல்லி போடுச்சாமு அந்தானிக்கு காரணமே திராவிட பார்ட்டிலுதான், இ ரெண்டு திராவிட பார்ட்டிலுதான் மன பீகுண்டலோட படி சச்சி போயினா தானிக்கு காரணமா உண்டேது வீலுதா அன்ட்ட வீலையும் சொப்தாரு மனகு தேர்தல்ல நிலச்சேதானிக்கு சீட்டுச்சுனா நாம் தமிழர் கட்சி நீ மணல் நீ மதிச்சு மணல் நீ வச்சு மீர் அந்து தேர்தல்ல நிலுவாளா மீர் தெருவுல உண்டவதோ அந்துன்னு மன மன பார்ட்டியில வச்சு சேரி தேர்தல் காலம் காணண்டா தேர்தல்ல நிலுவண்டான்னு சொப்பின மன அண்ணன் சீமானு மனக்கு எதிரைன வாண்டா அப்படிங்கிற கேள்வியை என் தெலுங்கு சமூக அருந்ததிய உறவுகளிடத்திலே இந்த காணொலியின் வாயிலாக நான் வைக்கிறேன். இல்ல, ஆனா வந்து ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து நாம் தமிழ் கட்சியினர் வந்து போய் ஓட்டு கேட்க போனப்போ வந்து அருந்ததியர் மக்கள் வந்து இந்த பக்கம் வராதிங்க, எங்களுக்கு ஓட்டு கேட்க வராதிங்க, ஏன்னா எங்களை வந்து நீங்க வந்து ஆந்திராலேருந்து வந்தவங்க சொல்லிட்டீங்க, அப்போ எங்களை வந்து நீங்கள் எங்கள் ஓட்டு தான் உங்களுக்கு தேவையில்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே. அது வந்து அருந்ததிய சமூக மக்கள் சொல்லலைங்க, அருந்ததிய சமூக மக்கள் எங்கள் அண்ணன் சீமானோடு அணிவகுத்து நிற்கிறார்கள். அதை பார்த்துட்டு பயத்தில் பதறி போய் இந்த திமுக வந்து ஒரு ஒட்டுண்ணி அரசியல் கட்சிகளை வச்சிருக்கு. ஒரு சீட்டும் கொடுக்காது, ஒன்றும் கொடுக்காது. தேர்தல் காலத்துக்கு இந்த மகேஷ் அண்ணனையோ இந்த சுப்பாராவ ஐயாவோ அழைத்து கொண்டு போய் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்களே கூட செய்ய வைக்காது.
ஏதாச்சும் அவங்களுக்கு ஏதாச்சும் கொடுப்பாங்க, அதை வாங்கி தின்னுபுட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ரவுடிகளை அடியாட்களை கொண்டு வை கொண்டு வந்து வைத்து கொண்டு அந்த தெருவுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த தெருவுக்குள்ள நீ என் தலைவன் சீமான் சீமானுடைய தொண்டர்கள் நாங்கள் மீண்டும் போய் வாக்கு கேட்டுக்கொண்டுதான் இருக்கோம், அந்த மக்கள் எங்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கார்கள், இந்த விஷம பிரச்சாரத்தை அவர்கள் புறந்தள்ளி விட்டார்கள், இந்த களத்திலே அண்ணன் சீமானோடு அவர்கள் நிற்பார்கள், எங்களை வரவேண்டாம் என்று சொன்னது அந்த தெருவாசிகள் அல்ல, அங்கு இருக்கிற சில குண்டர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குண்டர்கள், அவர்கள்தான் அந்த மக்களை போன்ற போர்வையை போத்தி கொண்டு வந்து எங்களுக்கு எதிராக பேசினார்களே தவிர அருந்ததிய சமூக மக்கள் எங்களை புறக்கணிக்க மாட்டார்கள், அருந்ததிய சமூக மக்கள் அருந்ததிய சமூக மக்களினுடைய உரிமைக்காக பேசுகிற அண்ணன் சீமானோடு அணிவகுப்பார்கள், அதற்கான ஒரு பதம் தான் என்னை போன்ற தம்பிகள் எல்லாம் என் தலைவன் சீமானோடு அணிவகுத்து நிற்பது. இப்ப அந்த மகேசன் சுப்பாராவுன்னு சொல்றீங்களா, ரெண்டு பேரும் சொல்றீங்கல்ல, அந்த மகேஷ் சுப்பாராவ் தான் இதுக்கான எல்லா வேலையும் வந்து அங்க வந்து திட்டமிட்டு பண்ணதுன்னு சொல்றீங்களா? ஆமா, அது உங்களுக்கு தெரியலையா? காணொலிகள் அவ்வளவு கிடக்குது. அவங்களுக்கு வந்து திராவிட முன்னேற்ற இப்ப அவங்க அவங்க மக்களா ஒரு ஒரு பெண்கள் வந்து பெண்கள்லாம் வந்து கேக்குறாங்களே, பெண்கள்லாம் வந்து திமுகவுல பெண்களே இல்லையா? திமுகவுல பெண்களே இல்லையா? பெண் தொண்டர்கள் இல்லையா? அவங்களெல்லாம் வச்சுதான் ஒரு இந்த மாதிரி ஒரு நாடகத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்கள் தேர்தல் முடியட்டும், அந்த தெரு அந்த 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 வார்டுல நாங்கதான் ஓட்டு அதிகமா வாங்கியிருப்போம், நீங்க பார்க்கத்தான் போறீங்க. எங்கள் தங்கை மேனகா நவநீதன் அதிகமான வாக்குகளை அந்த வார்டுல அந்த பகுதியில தான் பெறுவாங்க, நீங்க பாருங்க. இப்ப இறுதியா உங்ககிட்ட இந்த கேள்வி, இப்ப தெலுங்கர்கள் வந்து நாம் தமிழ் கட்சியை ஏன் ஆதரிக்கணும்? இறுதியா நீங்க முன்னாடி சொல்லிட்டீங்க, ஆனா இறுதியா ஏன் ஆதரிக்கணும் வந்து நாம் தமிழ் கட்சியை சொல்லுங்க. இல்ல, நீங்க தெலுங்கர்களை எதற்கு ஆதரிக்கணும்னா, நீங்க ஆந்திராங்கிற ஒரு மாநிலம் இருக்கு, அதுல பிறப்பால் தெலுங்கராக பிறந்தவர்கள் அங்க முதலமைச்சர் ஆயிருவாங்க. தெலுங்கானான்னு ஒரு மாநிலம் இருக்கு, அதில் பிறப்பால் தெலுங்கராக இருக்கு பிறக்கிற ஒருத்தவங்க முதலமைச்சர் ஆயிருவாங்க. கர்நாடகான்னு ஒரு மாநிலம் இருக்கு, அதுல கன்னடர் ஆயிருவார். கேரளான்னு ஒரு மாநிலம் இருக்கு, அதுல மலையாளி ஆயிருவார். மராட்டியம் இருக்கு, அதுல மராட்டி ஆழ்வாரு. ஒரிசால ஒரிசா பகுதியை சார்ந்த அந்த இனத்தின் மக்கள் ஆழ்வாங்க. மேற்கு வங்காளத்தை வங்காளிகள் ஆழ்வாங்க. ஆனால் தமிழர் நிலத்தில் தமிழர் அல்லாத திராவிட திருடர்கள் தமிழர்களின் உரிமையை பறித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த திராவிட போர்வையில் திரிகிற திருடர்களை வீழ்த்துவதற்கு தமிழ் தேசிய இனம் உரிமை பெறணும். நீங்க சிந்திச்சு பாருங்க, அரைநூற்றாண்டு காலமாக இந்த நிலத்தில் தமிழர்கள், ஐயா காமராஜருக்கு தாண்டி அடுத்தது எந்த ஒரு தூய தமிழனும் அதிகாரத்தில் இல்லை. அதன் விளைவுதான் ஈழத்தில் எண்ணற்ற நம்முடைய தாய் தமிழ் உறவுகளை நாம் கொலை செய்யப்பட்டு அந்த மக்கள் பாதிப்புக்கு உள்ளானதற்கு காரணம் இங்கு இருந்த திருட்டு திராவிட சித்தாந்தம் தான். அந்த திராவிட சித்தாந்தம் தமிழர்களுக்கு எதிரானதாக மட்டுமில்லாது, இங்கு வாழ்கிற அனைத்து சமூக மக்களுக்கும் எதிராக இருந்துச்சு. இங்கு வாழ்கிற தெலுங்கர்களுக்கும் திராவிடம் தான் எதிராக இருந்துச்சு. இங்கு வாழ்கிற மலையாளிகளுக்கும் திராவிடம் தான் எதிரா இருக்கு. இங்கு வாழ்கிற கன்னடர்களுக்கும் திராவிடம் தான் எதிரா இருக்கு. இது கோபாலபுரத்தினுடைய கொள்ளையர்களின் கூடாரமாக இந்த திராவிட சித்தாந்தம் மாறி போயிருக்கு. இந்த திராவிடத்தை வீழ்த்தணும். இந்த திராவிடத்தை வீழ்த்தி தமிழ் சமூகத்தின் மக்கள் அதிகாரத்திற்கு வரணும். எதற்கு தமிழ் சமூகத்தின் மக்கள் அதிகாரத்திற்கு வரணும்? இந்த மண்ணில் முதல் முதலாக இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த மண்ணின் முதன் முதலமைச்சர் தெலுங்கர் ஐயா ஓமாந்தூர் ராமசாமி ஐயா அவர்கள். அதற்கு பிறகு வந்தவர்களை எல்லாம் பட்டியல் எடுத்து பாருங்க. ஐயா காமராஜருக்கு பிறகு தமிழ்நாட்டுல சற்றையறக்குறை 8-10 முதலமைச்சர்கள்ல யார் சரியான தூய தமிழ் பிள்ளையா இருந்திருக்கிறாங்க? நீங்க இந்த ஓபிஎஸ்ஐயும் இபிஎஸ்சியும் தமிழர் பட்டியல கொண்டு வந்துடாதீங்க. அது தமிழர்களாக பிறந்த தண்டச்சோறுகள் அதுங்க. தமிழர்களாகவே பிறந்து விட்டதனால் ஓபிஎஸ்ஐயும் இபிஎஸ்சியும் தமிழர் பட்டியலுக்குள்ள நீங்க கொண்டு வர முடியாது. தமிழாய்ந்த தலைமகனா இருக்கணும், தமிழர்களின் உரிமையை பெறுகிறவனா இருக்கணும், தமிழர்களின் உரிமைக்காக உயிரை கொடுக்கும் தலைவனா இருக்கணும். அப்படி ஒரு தலைவன் தமிழர் நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்றால் சமகாலத்தில் எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான். அதனாலதான் தமிழர்கள் அதிகாரம் பெறணும். நாங்க ஆந்திராவில ரெண்டு மாநிலத்துல நாங்க அதிகாரத்துல இருக்கிறோம், இங்கேயும் முதலமைச்சர் ஆயிருக்கோம், அமைச்சர்கள் ஆயிருக்கிறோம். எண்ணற்ற உச்சபட்ச அதிகாரத்தை எங்கள் முன்னோர்கள் பெற்று இருக்கிறார்கள். அந்த முன்னோர்கள் பெற்று சுகபோகமாக நாங்கள் வாழ்கிறோம். தெலுங்கானாவிலேயோ ஆந்திராவிலேயோ அங்க இருக்கும் தெலுங்கர்களை விட இங்கு வாழ்கிற தெலுங்கர்கள் நாங்கள் செல்வ வளத்தோடு நிம்மதியாக நிறைவான வாழ்க்கை வாழ்றோம். நாங்க அப்பேற்பட்ட வாழ்க்கையை கொடுத்த ஒரு மதிப்புமிக்க இனம் தமிழினம். அந்த தமிழினத்தில் முதல் முறையாக ஒரு இளம் தலைமுறை தமிழ் தேசிய இன எழுச்சி காணும் விதமாக தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து வருகிறது. அந்த தமிழ் தேசிய அரசியலில் தமிழாய்ந்த தலைமகன் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்கிறது
அந்த தமிழாய்ந்த தலைமகனாக தமிழர்கள் இருக்க வேண்டும், அந்த தமிழர்களில் என் தலைவன் அண்ணன் சீமான் இருக்க வேண்டும் என்கிற புரிதலோடு எங்களை வாழ வைத்த மண்ணை, எங்களை ஆள வைத்தும் அழகு பார்த்த மண்ணு முதல் முறையாக தன்னுரிமை கேட்டு நிற்கிறது. அந்த தன்னுரிமையை போராட்ட களத்தில் கலந்து கொண்டு தமிழர்களை முதலமைச்சர் ஆக்குவது, அதிலும் குறிப்பாக தமிழாய்ந்த தலைமகன் சீமானை முதல்வராக்குவது, அண்ணன் சீமானை முதல்வராக்குவதுதான் தலையாய கடமை என்பதை உணர்ந்ததால் தெலுங்கு சமூகத்தின் பிள்ளைகள் நாங்கள் நிற்கிறோம். இங்கே தமிழர்கள் ஆதரிக்கிறார்களோ இல்லையோ, தெலுங்கு மொழியில் பிறந்த நாங்கள் நிச்சயமாக எங்கள் அண்ணன் சீமானை ஆதரிப்போம். இக்கடோ எக்கோ உண்டே தெலுகோல் அந்துரு மன அண்ண சீமானை ஆதரிச்சால, எந்தக்கண்டே இக்கட உண்டே அருந்ததியல் வேற வேற ஜாத்துல உண்டே மனோல்ல அந்திருக்கி அந்த எலெக்ஷன்லன்னு டிக்கெட் இச்சு மணக்கான மணல்னி நிலுப்ப பெட்டி மணல்னி மெயின் ஸ்ட்ரீம் லோக்கல ஈடுப்பி எத்தின்னு வச்சு மணல்னி இத்தேர்தல் கணக்கான செஞ்ச செய்த மன அண்ணா சீமாண்டுக்கு மன அந்தர்னு சப்போர்ட் செய்யால தானிக்கு ஒகே தோவா நாம் தமிழர் பார்ட்டிக்கு மன ஆதரவா உண்டாளுனே தான் நாத்தோட இக்கட உண்டு எக்கோ உண்ட தெலுகு உள்ளு குறிப்பா அருந்ததியல்கா உண்டே மன அண்ணா உள்ளு சின்னு பெத்த உள்ளு அந்திரிக்கு மீ விட நாம் வெட்டே தண்டாள் வேண்டுகோள் இது மீரு அன்று அண்ண சீமான்தோட ரெண்டா வீழு வீழு சேசே விஷம பிரச்சாரி பிரச்சாரான் மீரு நம்மதோ எந்திரே தேசால மனக்கானு மாட்டாடே ஒகே பார்ட்டி மன அண்ண சீமாண்டு லீடர்கா உண்டே நாம் தமிழர் பார்ட்டி தான் நீ மீரு அந்தர்னு அனுக்கொண்ணி அண்ணகு மீர் சப்போர்ட் செய்யால சீமானுக்கு சப்போர்ட் செய்யால மேனகா நவனிதானிகி மன செல்லகு விவசாய சின்னால மீர் ஓட்டுல வெய்யால் நேசி அக்கட உண்டே எக்கோ மன தெலுவள் அந்தர்னு அருந்தது அல்லு மன அண்ணா தமிழ் சின்னனைனா பெத்தனைனா அந்தர் நான் அடிக்கொண்டேன். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்காக சில மிக்க மிக்க நன்றிங்கண்ணா. நன்றி நன்றி.